ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டைகர் ஆஸ்கர் அக்வாரியமுக்கு நானே வந்து ஒரு டிஐஒய் டாப் சம் ஃபில்டர் வந்து நான் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதோடய செட்டப்பை பற்றியும் அதோடய யூசர்ஸ் பற்றியும் நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபின்ஸ் அண்ட் விங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் என்னோடய டிஐஒய் ஃபில்டர் சிஸ்டம், டாப் ஃபில்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெண்டு பவர் ஹெட் வச்சு தான் இதுக்கு வந்து வாட்டரை வந்து அனுப்புகிறேன். ஆனால் ஒரு பவர் ஹெட் வந்து நான் வந்து அதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பவர் ஹெட் வந்து நான் அப்படியே சும்மா தண்ணியில் வந்து ஏரேஷன் வந்து அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஃபுல்லாக வந்து அந்த லேயர்ஸ் ஃபுல்லாக என்னோடய அக்வாரியம் மெஷ்ஷு, அதாவது எதனா வந்து உங்களுக்கு அக்வாரியம் மெஷ் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்பாஞ்சு அது மாதிரி நீங்கள் சிலதை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். மேக்ரோ ஃபில்ட்ரேஷன், அதாவது அதோட வேஸ்ட்டோ இல்லைனா அதோட உடம்புலேருந்து வர எதனா அந்த ஸ்லைமோ அதை வந்து நம்ம பிடிச்சி ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெஷ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஸ்பாஞ்சு வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஃபில்ட்ரேஷன், அதாவது அந்த தண்ணியில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸை வந்து இந்த ஸ்பாஞ்சு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து என்னோடய வாட்டர் இன்லெட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபில்டரில் வந்து நம்ம வந்து மணி பிளான்ட் வளர வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் சைக்கிள் வந்து நல்லா என்னோடய டேங்கில் வந்து சைக்கிள் ஆகணுன்ட்டு தான். நைட்ரஜன் சைக்கிள் பற்றியும் நான் வந்து ஒரு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இதான் என்னோடய டேங்கோட ஃபில்டர் சிஸ்டத்தோட அவுட்லெட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே ஒரு காஸ்ட் ஃப்ரெண்ட்லி, அதுக்கப்புறமா வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு செட்டப் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு வந்து ஃபுல் வாட்டர் சேஞ்ச் பண்ணி எப்படியும் ஒரு 4 மந்த் ஆயிடுச்சு. ஆனால் வீக்லி 50% வாட்டர் சேஞ்ச் இல்லைனா 30% வாட்டர் சேஞ்ச் நான் கம்பல்சரி பண்ணிவிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் இருக்கிற சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கீழேயே செட்டில் ஆகிடும். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம மேனுவலாக தான் ஃபில்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி ஃபில்டர் சிஸ்டம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த அக்வாரியம் மெஷில் வந்து சில நிறைய போர்ஸ் இருக்கிறதுனால, ஸ்பாஞ்சிலையும் நிறையா போர்ஸ் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், அதில் வந்து நம்ம அக்வாரியம்ஸ்க்கு பெனிஃபிட்டான பேக்டீரியாஸ் வந்து வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே என்னோட சேனலை வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, அது வரைக்கும் பாய். வீடியோ என்னோட சேனலை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.